ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒர்க்கிங் எதுவும் பார்க்க போகிறது இல்லை ஸோ ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச்சிங்லாம் முடித்து வந்து ஃபைனல் ஸ்டேஜில் உள்ள ப்ளவுஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு பிக்னஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் இது ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸியான ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ சாரி வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டனில் வந்து சாண்டில் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து கொஞ்சம் சிம்பிளாவும் ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் கிராண்டா இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ இல்ல பேக் நெக்ல நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் நெக் வந்து கொஞ்சம் சிம்பிளாவும் அதே மாதிரி ஸ்லீவ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பேக் நெக்கில் வந்து எப்போயும் போல் நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து பார்டருக்கு வந்து த்ரிபிள் லைனில் வந்து கொடுத்துருப்பேன் அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஒர்க் வந்து அதாவது சாண்டில் கலர் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக கீழே வந்து பைப்பிங் ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லோடிங் ஒர்க் வந்து பண்ணியிருப்பேன் அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கர்தானா பீடு ஒரு லைனும் சுகர் பீட் ஒரு லைனும் டபுள் லைனில் வந்து கர்தானா பீடும் அப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துருப்பேன் அதோடய அவுட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் ஸோ ரொம்ப நீட்டாக வந்து நம்ம வந்து பேக் நெக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்புறம் நம்ம பேக் பேக்நெக்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்கிற மாதிரி நான் கர்தானா பீடு யூஸ் பண்ணி வந்து அந்த த்ரீ டாட்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம பேக் நெக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்லீவ்ஸில் நம்ம என்ன மாதிரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவு ஸோ ஷார்ட் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் கொடுத்துருக்க அதே பார்ட்ரு ஒர்க்கை வந்து நம்ம இங்கே வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு சின்ன பார்ட்ரு இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் அதை அதாவது த்ரிபிள் லைனில் ஜரித்தெடில் செயின் ஸ்டிச்சும் லோடிங் ஒர்க் வந்து பண்ணதும் அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கர்தானா பீடு அப்புறம் சுகர் பீடு வந்து கொடுத்து ஷார்ட்டாக வந்து அந்த பார்ட்ரு ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து நம்ம அந்த மேலே ஃபுல்லாக வந்து வெர்டிகல் லைனில் வந்து கர்தானா பீடு ஒரு லைனும் அதே மாதிரி சுகர் பீடு ஒரு லைனும் கொடுத்து ஒரு ரொம்ப நீட்டாக ஒரு அழகான ஒரு கிளாஸியான ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் பட் ஆனால் வந்து நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலருக்கு இதுக்கு மேட்சிங்கான டாசல்ஸும் நம்ம வந்து மேக் பண்ணியிருப்போம் ஸோ டாசல்ஸும் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் கொடுத்துட்டு இந்த சென்டர் போர்ஷனில் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்லீவ்ஸில் எப்படி வெட்டிக்கல் லைன் வந்து கர்தானா பீட்டில் கொடுத்தமோ அதே மாதிரி வந்து நம்ம இங்கேயும் கொடுத்துருப்போம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் அதே மாதிரி மெரூன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் வந்து நம்ம அந்த டேசல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்போம் ஸோ ரொம்ப அழகான டாசல்ஸ் வந்து ப்ளவுஸ்க்கு மேட்சாக அதாவது சாரிக்கு மேட்சாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் நம்ம என்ன மாதிரி நம்ம வந்து பார்டருக்கு எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே வந்து நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ரொம்ப நீட்டாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓவராலாக வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ப்ளவுஸ் ஒர்க் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து எல்லா பிக்னஸுமே வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்